முயன்றால் முடியாதே இல்லாவிட்டால் உனக்கு இன்று ஏதுமில்லை. வணக்கம், இன்றைக்கு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம், இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு எப்படி வந்து அட்மிஷன் வாங்கணும், அதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படிங்க மாதிரி சின்ன பேசிக் ஆகிட்டு இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம், இந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பொறுத்தவரையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னு விரும்புறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபீஸ் லெவல் வந்து பார்த்தா ப்ரைவேட் காலேஜை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பல மடங்கு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். உங்களுக்கு இப்போ யூஜி கோர்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா பர் இயர்க்கே ஃபீஸ் வந்து பார்த்தா ஒரு 1500 இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அதனால வந்து நிறைய பேர் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மோஸ்ட்லி எந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்துட்டாலும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து யூஜி கோர்ஸ் பார்த்தவரை இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய வந்து இருப்பாங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பொறுத்தவரையும். அதனால நிறைய டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணி நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கவர்மெண்ட் காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் கோர்ஸ் தான் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் பிஏ சூஸ் பண்ணாலும் சரி, பிஎஸ்சி சூஸ் பண்ணாலும் சரி, பிகாம் சூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் பிஜி ரிலேட்டடான எம்ஏ எம்எஸ்சி எம்காம் எது சூஸ் பண்ணாலும் சரி, அதோட சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கான சப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், இந்த மாதிரியான பேசிக் ரிலேட்டடான டாபிக்ஸும் வந்து நிறைய கவர் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை திருப்பி திருப்பி கேட்குறாங்க, அனிமேஷன் ரிலேட்டடான காலேஜஸ்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்கா, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கும். பட் ப்ரைவேட் காலேஜில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம்ல என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, இங்கே யூஜி, பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி இது ரிலவெண்ட்டான கோர்சஸ் நிறைய கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. காமர்ஸ் ரிலேட்டடாக, சயின்ஸ் ரிலேட்டடாக, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டடாகவும் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யூஜி, பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது நீங்கள் யூஜிக்கு அட்மிஷன் போட்டிங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அது பேஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து தராங்க. இதுவே நீங்கள் பிஜி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா யூஜியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அது பேஸில் வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் எத்தனை வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு யார் ஹை லெவலில் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அது பேஸில் மெரிட்டில் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம் தஞ்சாவூரில் இருக்கிறதுல இது வந்து பார்த்தா ஒரு பப்ளிக் கவர்மெண்ட் காலேஜ், ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், கோ எஜுகேஷன் காலேஜ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இது மென்ஸ் காலேஜாக இருந்துச்சு, அப்புறம் வந்து கோ எஜுகேஷன் காலேஜாக மாற்றிட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து தனியாக வந்து செப்பரேட்டாக ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்சிசி ஸ்போர்ட்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இங்கே என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பிஎஸ்சி ரிலேட்டடாக பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சிலே ஜியோகிரஃபி, பிஎஸ்சிலே மேக்ஸ், பிஎஸ்சிலே சைக்காலஜி, பிஎஸ்சிலே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சிலே ஜுவாலஜி, பிஎஸ்சிலே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சிலே கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சிலே ஃபிசிக்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்ட்ரீமுக்கு மேலே வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரிலேட்டடான எதாவது குரூப் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. மெரிட் பேஸில் வந்து உங்களுக்கு பிஎஸ்சி வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், அதாவது பிஏ பொறுத்தவரை என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏலே பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏலே வந்து பார்த்தா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஏலே வந்து பார்த்தா தமிழ், பிஏலே ட்ராவல் அண்டு டூரிசம் மேனேஜ்மெண்ட், பிஏலே வந்து பார்த்தா டெஃபென்ஸ் ஸ்டடீஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேசிக் எலிஜிபிள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ரிலவெண்ட்டான குரூப் சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் லேட்டாக கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் லேட்டாக கூட ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல குரூப் வந்து சூஸ் பண்ணி படிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்மிஷன் பொறுத்தவரை மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க பிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிகாம் பொறுத்தவரை என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா ஜென்ரல், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா காமர்ஸ் ரிலேட்டடான குரூப் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிபிஏ பொறுத்தவரையும் ஜென்ரல் கோர்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பிபிஏ பொறுத்தவரையும் உங்களுக்கு வேறு எந்த ஸ்பெஷலிஸ்டும் கண்டக்ட் பண்ணல, ஜென்ரல் அப்படிங்கிற பிபிஏ அதாவது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட். இதுக்கும் வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபீஸ் லெவல் வந்து பார்த்தா பர் இயர்க்கு அதாவது ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த யூஜி கோர்ஸ் சூஸ் பண்ணாலும் ஒரு 1500 தான் ஃபீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தா ஒரு 1500 இந்த ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எந்த யூஜி கோர்ஸ் சூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட் இயர்க்கான ஃபீஸ்
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்எஸ்சி லேட்டரா, அதாவது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் லேட்டரா என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பாட்னி லேட்டரா, ஹெமிஸ்ட்ரி லேட்டரா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேட்டரா, மேக்ஸ் லேட்டரா, ஜியாகிரஃபி லேட்டரா, சைக்காலஜி லேட்டரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லேட்டரா, ஜுவாலஜி லேட்டரா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லேட்டரா, ஃபிசிக்ஸ் லேட்டரா. இது எல்லாமே வந்து பார்த்தா பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற கோர்ஸ் தான், எம்எஸ்சிலையும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா யூஜியில் வந்து ரெலவெண்ட்டான ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. அட்மிஷன் வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. யூஜியில் எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்களோ அது பேஸில் வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் எவ்வளோ வருது அதை பொறுத்து வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஏ பொறுத்தவரையும், அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் பொறுத்தவரையும் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான எம்எஸ்சி எம்ஏலாம் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இயர்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 1000-1200 இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் வரும் உங்களுக்கு ஃபீஸ். சப்போஸ் இதோட கொஞ்சம் கூட குறைய வாய்ப்புகள் இருக்குது, பட் ஃபீஸ் லெவல் ப்ரைவேட் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கே வந்து நம்ம சொல்லலாம் இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் காலேஜெலாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்காம் ரிலேட்டட் என்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஜென்ரல் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் எம்காம் கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். எம்காம் பொறுத்தவரையும் பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா காமர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பெர்சன்டேஜ் பொறுத்தவரை இவ்வளோ தான் பெர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஸ்பெசிஃபையும் உங்கள் பண்ணவே இல்லை. உங்களுக்கு வந்து மெரிட் பேஸில் யார் ஹை லெவலில் வாங்கியிருக்காங்களோ உங்களுக்கு சீட் அந்த மாதிரி மெரிட் பேஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்சிஏ பொறுத்தவரையும், அதாவது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு வந்து டான்செட்டோட ஸ்கோர் பேஸில் தான் இந்த மாதிரியான எம்சிஏ கோர்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து எடுக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் டான்செட் ஸ்கோர் தான் வந்து கேட்குறாங்க. டான்செட்டோட கவுன்சிலிங் பேஸில் தான் இந்த மாதிரியான காலேஜில் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். பட் ஃபீஸ் லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் எம்சிஏ பொறுத்தவரையும் பார்த்தா. இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் யூஜி டிகிரி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எம்சிஏ பொறுத்தவரையும் பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. எம்சிஏ பொறுத்தவரையும் பார்த்தா டான்செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது பேஸில் தான் நீங்கள் வந்து அட்மிஷன் எம்சிஏக்கு வந்து வாங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஃபில் ரிலேட்டடான கோர்ஸும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. எம்ஃபில் ரிலேட்டட் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், ஹெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர், டூரிசம் ரிலேட்டடான எம்ஃபில் கோர்ஸும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஃபில்ல காமர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஃபில்லே பயோகெமிஸ்ட்ரி, எம்ஃபில்லே வந்து பார்த்தா இந்தியன் கல்ச்சர் அண்டு டூரிசம் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பிஹெச்டி ஃபுல் டைமில் கூட இங்கே வந்து கோர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் பிஹெச்சியில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா தமிழ், எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஹெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பயோஹெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து பார்த்தா மேக்ஸ், ஜியாகிரஃபி இது ரெலவெண்ட்டான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா பிஹெச்டிக்கு வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டைம் கோர்ஸாக வந்து கண்டக்ட் பண்ணாங்க, த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான காலேஜ்லாம் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரையும் பார்த்தா மற்ற ஆர்ட்ஸ் காலேஜ் மாதிரி தான் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த மாதிரியான ஸ்கில்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய பெரிய கம்பெனி வரலைனாலும் ஓரளவு ஒரு மீடியமான கம்பெனிஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இங்கே கேம்பஸில் ஜாப் கிடைக்கலாலும் ஆஃப் கேம்பஸில் கூட இங்கே வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட் ஒரு ஆவரேஜான பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ மூலிமா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம் இந்த காலேஜை பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது என்னென்ன கோர்சஸ் இருக்குது அந்த கோர்ஸ்க்கு எப்படி அட்மிஷன் வாங்குறது அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நம்புறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.